வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். இப்போ வந்து இந்த டெலிவரிஸ் எப்படி நடக்கிறது? சாதாரணமாக முக்கால்வாசி டெலிவரி வந்து சீக்கிரம் அரை மணி நேரம் 45 மினிட்ஸ் 1 hour டெலிவரி ஆகிடும். பட் பல சமயம் சர்டன் ஹிச்சஸ் அதில், அதாவது தலை நார்மலாக இருக்குன்னா ஷோல்டர் வந்து நீட்டமாக ஜாஸ்தியாக இருக்கும் ஷோல்டர், அப்போ வந்து தலை வந்துட்டு உடம்பு வராது. ஸோ எல்லா கேஸஸும் ஈஸியாக டெலிவரி ஆகிடும்னு நம்ம நினச்சிக்க கூடாது. முடிஞ்ச மட்டும் வீட்டில் டெலிவரி பண்ணுறது, அண்டர்ஸ் குழந்தை படக்குன்னு விழுந்துட்டா தவிர்த்து வீட்டில் டெலிவரி பண்ணுறதை விட எப்போதுமே சிசேரியன் பண்ணக்கூடிய நவீன வசதி உள்ள இடத்துல டெலிவரி பார்க்குறது எப்போதும் சேஃபு. இப்போ ஹெட்டு மட்டும் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, வந்து அது யூஸ்வலி அதை பிடிச்சி இழுத்தா உடம்பு வந்துடும். பட் சண்டை ஹெட் வந்துட்டு ஷோல்டர் வந்து ப்ராடாக இருந்து பிக் பேபினா, தலை வந்துட்டு ஷோல்டர் வந்து ஹெட்டை விட பெருசாக இருக்கும். ஸோ அந்த ஹெட் வந்ததும் அந்த உடம்பு வந்து வராது, எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் இழுத்தாலும் வராது. அப்போ வந்து யூஸ்வலி ஒன்று வந்து எமர்ஜென்சி சிசேரியனை விட அந்த ஷோல்டர் பிளேடை நாங்கள் உள்ளேருந்தே கிளிப் பண்ணிவிடுவோம். அந்த ரெண்டு ஷோல்டர் கிளாவிக்கல் ஃபார் த பேபிக்கு, அதை கட் பண்ணி எப்படியா குழந்தைய வெளியில் எடுத்துருது. இதெல்லாம் ரொம்ப ட்ரொமேட்டிக் டெலிவரி. எப்போ ஒரு பிக் பேபி இருக்குது, ஹெட்டு வரத்துக்கே கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க கட்சியே, இதை ஆன்டிசிபேட் குழந்தை பெருசாக இருந்தால் இந்த இடமும் ரொம்ப பெருசாக இருக்கும். இதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணால் தெரியுதுல்ல. அதனால் பிக் பேபினா இஸ் சேஃபாக, ஹெட் வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா சிசேரியன் பண்ணுறது குழந்தைக்கும் நல்லது மதருக்கும் நல்லது. அது வந்து வலுக்க டைமாக நார்மல் டெலிவரி தான் போகணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறது குழந்தைக்கும் நல்லதில்லை உங்களுக்கும் நல்லதில்லை. குழந்தைக்கு வந்து அந்த ஆஸ்பிக்ஸியான மூச்சு திணறல் ஏற்படும் போது அந்த மூளை டெவலப் பண்ணுறது பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி ஆயுதெல்லாம் போட்டு ட்ரோமேட்டிக் டெலிவரி எடுக்கும்போது அதுக்கு வந்து மூளை டேமேஜ் ஆகி இன்ட்ரக்னல் ஹெம்ரேஜ் வரலாம், இல்லை ஒரு போன் வந்து கிராக் ஆகலாம். அதே மாரி கையை காலை பிடிச்சி இழுக்கும்போது ஹவர்ஸ் பெலாசிஸ்ன்னு இப்படி இழுக்கும்போது இங்கே இருக்கிற நர்வ்ஸ் வந்து பாதிப்பு ஏற்படும். அந்த குழந்தைக்கு கை இப்படி திருப்பி இருக்கும், இது போலீஸ்மேன் டிப்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் கண்ட டிஃபெக்ட்ஸ் அந்த பேபிக்கு, கண்ட இன்ஜூரி அந்த பேபிக்கு ஆகிறதுக்கு நீங்கள் வந்து நார்மல் டெலிவரி தான் பண்ணணும். வெளிக்கட்டாயமாக பண்ணி அந்த குழந்தையும் நாசம் பண்ணி அந்த மதரையும் ட்ரமட்டைஸ் பண்ணி ரெண்டு பேரும் தொலைக்கிறதை விட பெட்டர் டு டூ சிசேரியன். கொஞ்சம் ட்ரபிள் இருக்குது, கஷ்டமாக இருக்குச்சு, ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சும்மா ட்ரை பண்ணலாம் முக்கம் முக்கம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் முக்கம் முக்கம் கிடச்சி டெலிவரிக்கு அப்புறம் அவனுக்கு லேட்டாக ப்ரொலாப்ஸ் ஆகிடுது. நிறைய லேடிஸ்க்கு வந்து இப்போது அந்த காலத்தில் தான் ப்ரொலாப்ஸ் ஜாஸ்தி, அதான் கர்ப்பப்பையும் கிழத்தொங்கும் தொங்கினோம். முக்கம் வாசி பேருக்கு நாங்கள் வெஜனில் ஹிஸ்டக்குமே நிறைய பண்ணினோம் முன்ன. இப்போ அந்த வெஜனல் ஹிஸ்டக்குமே இந்த ப்ரொலாப்ஸ் இப்போ இல்லவே இல்லை, ஏன்னா டைம்லி இன்டர்ஃபியரன்ஸ் டூயிங் சிசேரியன் பண்ணுறதுனால அந்த ப்ரொலாப்ஸ் யூட்ரஸு, ப்ரொலாப்ஸ் சிஸ்டோசீல் ரெக்டோசீல் அந்த மோஷன் ப்ரொலாப்ஸ் ஆகுது அதெல்லாம் இப்போ நிறைய இல்லை. ஏன்னா கரெக்டாக அந்த டயத்துக்கு தலை வரது கஷ்டமாக இருக்கிறது, மேபி ஹார்ட்பீட் மாறுறதுங்கிறச்சி உடனே வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் சிசேரியன். ஸோ சிசேரியன் இஸ் சேஃப் டெலிவரி ஃபார் த மதர் அண்ட் த சைல்டு. இது மூளை பாதிப்பு இருக்காது, இஸ்கிமி ஆகிட்டு மந்தமான குழந்தை இருக்காது, ஃபிட்ஸ் வர பேபியாக இருக்காது. எவ்வளவோ ட்ரோமா அந்த அனாக்ஸிமே ஆக்சிஜன் குறைஞ்சதுன்னா நிறைய பாதிப்பு அந்த மூளைக்கு ஏற்படும் அந்த குழந்தைக்கு. ஸோ சேஃபில் ரொம்ப ட்ரபிள் பண்ணாமல், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாமல் அண்ட் வீட்டில் தான் டெலிவரி ஆகணும் டக்குன்னு அது பிறந்த தவிர்த்து, கொஞ்சம் டிஃபிகல்ட் இருந்தால் கூட கோ டு அன் இன்ஸ்டிடியூஷன் தான் நீங்கள் போகணும். சிசேரியன் பண்ணக்கூடிய வசதி உள்ள இடத்துக்கு தான் போகணும், சும்மா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒன்றுமே இல்லாத போது போகக்கூடாது. இன்னொரு தப்பு அபிப்பிராயம், சிசேரியன் பண்ணணுன்னா உடனே ஒரு தப்பாக நினச்சிக்கிறாங்க, பணம் ஜாஸ்தி வாங்கணும், சிசேரியனுக்கு நிறைய பணம் வரும், நார்மல் டெலிவரிக்கு குறைச்ச பணம் வரும் அப்படின்னு அதுக்காக சிசேரியன் பண்ணுறாங்கன்னு தப்பாக நினச்சிக்கிறாங்க. நான் முக்காசி டாக்டர் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சிசேரியன் கழிச்சு அது நிச்சயமாக முக்கியமாக இருக்கணும், குழந்தையும் அந்த தாயும் காப்பாற்ற தான் சிசேரியன் பண்ணுவோம். அந்த காலத்தில் வந்து யூஸ்வலி பிரசவ வலி வந்தது கூட அந்த லேடி அந்த கிணத்துக்கு போய் தண்ணி எடுத்துன்னு வருவா, குளத்துக்கு போய் தண்ணி எடுத்துன்னு வருவா, வீட்டில் குனிஞ்சு குனிஞ்சு நிமிர்ந்து நிமிர்ந்து பரிமாறுவா, குனிஞ்சு நிமிர்ந்து அப்புறம் தரையில் உட்காந்து காரி நட்டுவான் நறுப்பாங்க, தரையில் உட்காந்து கூட சமைச்சி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ குனிஞ்சு எழுந்து குனிஞ்சு எழுந்து அப்புறம் குளத்துக்கு போய் அப்புறம் கிணத்துல தண்ணி எடுத்து அந்த மாதிரிலாம் தண்ணி கொண்டு வருவாங்க. இப்போ யாருமே தரையிலே உட்காரதில்லை. ஆக்சுவலி தரையில் உட்கார்ந்தாலே உங்களுக்கு இடுப்பு வந்து வளைஞ்சி கொடுத்து வளைஞ்சி கொடுத்து இட்ஸ் நிறைய மொபிலிட்டி இருக்கும். இப்போ சேரில் உட்காடுறோம், ஸ்டிப்பாக நடக்கிறோம், தரையில் உட்காரதே இல்லை. அந்த மாதிரி எந்த வேலையும் தரையில் உட்காந்து எதுவுமே பண்ணுறதில்லை, தரையில் உட்காரதே இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடுப்பு எலும்பு வந்து ஸ்டிஃபாக இருக்குது, அந்த மொபிலிட்டின்னு சொல்லுவோம் அது இருக்கிறதில்லை. அந்த இடமே எல்லாம் ஸ்டிஃபாக இருக்கிறதுனால குழந்தை பிறக்கும்போது அது ஈஸியாக விரிஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறது, வெரி ஸ்டிஃபு.
ரிலாக்ஸுன்னு ஒரு மெடிசன் வரணும் அந்த டைம். பட் இந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூ உங்களுக்கு ரிலாக்ஸாக இருந்தால் தான் அதோடய ஆக்ஷனும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி உனக்கு விரிஞ்சு கொடுக்கும் அந்த இடம், எலும்புலாம் விரிஞ்சு கொடுக்கும். இப்போ எல்லாம் சீட்டில் உட்காந்துக்கிறோம், இப்படி உட்காந்துக்கிறோம், குனியறதில்லை, எதையும் பொறுக்கறதில்லை, தலையில் உட்காரதில்லை, தலை உட்காந்து காயிலெலாம் இருக்கிறதில்லை. ஸோ இந்த மொபிலிட்டி இருக்குன்னா நம்ம லமாஸ் எக்ஸசைஸ்னு இருக்குது, அது எல்லோரும் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி அதில் வந்து இந்த மொபிலிட்டி ஹெல்ப் பண்ணும். அதனால் ஸ்டிஃபாக இருக்கிறதுனால ஈஸி டெலிவரி ஆக மாட்டேங்கிறது. அண்ட் ரொம்ப நேரம் இந்த தலை அந்த பெரிய நெத்தி அப்படி இருந்தால் மூச்சு தண்ணி பிரெயின் அஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் அதை பிடிச்சி ஆயுதம் போட்டு தரதரம் இழுக்கும்போது லேடிக்கும் அந்த இடம் இன்ஜியூர் ஆகிடும். அதுக்கு வந்து அந்த இடம் ப்ரொலாப்ஸ் வரும், டுமாரோ நாள் போக அந்த இழுத்து இழுத்து பண்ணதில் அந்த ப்ரொலாப்ஸ் வரும். அதனால செசரியன் பண்ணணும்னு சொல்கிறச்சே காசுக்குன்னு தயவுசெய்து நினச்சிக்காதீங்க. அந்த குழந்தையும் அந்த தாயும் காப்பாற்றணுங்கிற ஒரே நோக்கம் தான். நாளைக்கு அந்த குழந்தைக்கு மூளை பாதிப்பு ஏற்படக்கூடாது, அந்த லேடிக்கு நாளைக்கு ப்ரொலாப்ஸ் கர்ப்பப்பை ப்ரொலாப்ஸ் வரக்கூடாது. அதனால மின்காட்டிலையும் நிறையா ப்ரொலாப்ஸ் கேஸுகளுக்கு வரும். பஜனை ஹிஸ்டரக்டமி, பஜனை கர்ப்பப்பையை தள்ளி தைக்கிறது அதெல்லாம் நிறையா இருந்தது. இப்போ அந்த மாதிரி கேஸு டோட்டலாக 100% இல்லவே இல்லை. அட்லீஸ்ட் சிட்டியில் இல்லை, கிராமத்தில் இருக்குமோ என்னமோ தெரியல. பட் சிட்டியில் கம்ப்ளீட்டாக அந்த லேடிக்கு ஒரு ப்ராப்ளமும் டூரிங் டெலிவரி இன்ஜுரியே கிடையாது. அவளுக்கு ஃபட்டால் ஒரு எபிசோட் நம்ம கொடுத்து அதை தைச்சிடுவோம். அதனால் நோ ப்ரொலாப்ஸ், நோ சிஸ்டோசில், நோ ரெக்டோசில், அவளுக்கு கிளீனாக இருந்த இடம் இருக்கும். நாங்கள் சோதனை குழாய் குழந்தை அந்த விதத்தில் பிறக்கிற குழந்தைகள் மற்றும் எல்டர்லி பிரேமியர் தான் ரொம்ப வயசு ஜாஸ்தியாகிட்டு ரொம்ப ரேராக லேட் ப்ரெக்னென்சி பண்ணிட்டு வர்றவங்க, ஏற்கனவே பல குழந்தைங்க தொலைச்சவங்க, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து நார்மல் டெலிவரி ட்ரையே பண்ண மாட்டோம். ஸோ இதுக்கு சில குரூப்ஸ் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ப்ரெஷியஸ் பேபிங்கும் போது ஃபிக்ஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணி சிசரியன் பண்ணிடுவோம். நேர மாதத்துக்கிட்ட வி ஒன்ட் ஈவன் ட்ரை ஃபார் அ நார்மல் டெலிவரி, முதலே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். அவங்கக்கிட்ட ரெண்டு குழந்தை பிறந்து இறந்துருச்சு அந்த மாதிரிலாம் வர்றவங்க, வயசானக்கப்புறம் ப்ரெக்னென்சி நிற்கிறவங்க, சோதனை குழாய் குழந்தை வீட்டில் நின்றவங்க, எல்லாருக்குமே ஸ்ட்ரைட்டாகவே எலக்ட்ரிக் சிசரியன் நாங்களே டைம் டேட் எல்லாம் பார்த்து அவங்க ப்ரோக்ராம் அவங்கள கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிவிடுவோம். நில் ஃபுல் டேர்ம் முடிவை மட்டும் நாங்கள் போக மாட்டோம். அண்ட் எப்போதுமே நாங்கள் அந்த 40 weeks கிட்டேயே போக மாட்டோம். 38 அதுக்கு முன்னாலே எடுத்துருவோம் பேபிஸை. பிகாஸ் சில ஒரு 1% உனக்கு நேர மாதத்துக்கிட்ட போகிறச்சே ஐயூடி ஆகிடும், அதாவது குழந்தை வயிற்றுக்குள்ளே இறந்துடும். எந்த குழந்தைக்கு இறக்கும், எந்த குழந்தை நல்லா பிறக்கும், எந்த குழந்தைக்கு கழுத்தில் கொடி சுற்றி இருக்குது, எந்த குழந்தைக்கு 2 knot முடிச்சே இருக்கும், இதெல்லாம் சொல்ல முடியாது. எப்போது அந்த என்எஸ்டி அதாவது அந்த டெஸ்ட் பேபிக்கு பண்ணி ஹார்ட் பீட் ரெக்கார்ட்லாம் பண்ணும்போது, அது அசலாக ரெக்கார்ட் பண்ணும்போது ஏதோ சரியாக இல்லைன்னா ஏதோ குறைபாடு உள்ளே இருக்குது, ஏதோ அபாயம் அந்த குழந்தைக்கு இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கும் போது நெவர் ட்ரை நார்மல் டெலிவரி பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக சிசரியன் எலெக்டிவாக ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறது பெட்டர் ஃபார் த மதர் அந்த பேபி. சம் பீப்புள் ஃப்ரம் வலியோடு வரும்போது தலை கீழே இருந்து நல்ல பிரசவ வலியாக இருந்து அந்த மாதிரி இருக்கும்போது நார்மல் டெலிவரி நாங்கள் பண்ணுறோம். தட் இஸ் ஈஸி, நார்மல் டெலிவரி இஸ் மஸ்ட் ஈஸியாக அண்ட் ஃபார் த மதர் அண்ட் த பேபி தென் சிசேரியன். ஸோ ஐ ப்ரிஃபர் ஆக்சுவலி நார்மல் டெலிவரி. பட் இங்கே வரதெல்லாம் ரொம்ப குழந்தையே இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால சிசேரியன் பண்ண வேண்டிய நிலைமை.